குட்டீஸ் பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும் இயேசுவோட உயிர்த்தெழுந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே குட்டீஸ், இந்த வாரம் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் தெரியுமா? ஜபமே ஜெயம், ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி, அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் ப்ரே பண்ணுறீங்கல்ல மிஸ் பார்த்த, ஓகே உங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக முடியுதா? அதாவது நீங்கள் பண்ணுற எல்லா ப்ரேயருக்கும் இயேசுவா ஆன்சர் பண்ணுறாங்களா? ஓகேவா, அப்படி ஆன்சர் பண்ணணும்னா உங்கள் ப்ரேயரில் சில விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியது. அதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம ப்ரேயருக்கு இயேசுவா ஆன்சர் பண்ணுவோம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம இந்த டாபிக்கையே பார்க்க போகிறோம். ஓகேவா குட்டீஸ், சரி பிஃபோர் கோயிங் நம்ம ஸ்டார்டிங் ப்ரே பண்ணலாமா? இல்லை கண்களை முடுங்க, கை கூப்பிங்க பார்க்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பு இயேசுப்பா, இது ஆண்டவர் இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. கடந்த நாள்லேருந்து கடந்த வாரத்திலிருந்து இந்த நாள் வரையுமாய் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்கு ஆசிர்வதிங்க. இதில் இடப்படுற ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஆண்டவரையும் உங்களுடைய அபிஷேகம் ஆளுகை இருந்து தாங்க கடவுளை தகப்பனே. இதை பார்க்குற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல மெமரி பவரை கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உங்களுடைய விஷயங்களையும் ஒவ்வொன்றுக்கும் பதில் கிடைக்கத்தக்கதா வெற்றிகரமான ஒரு ஜபமாய் அந்தவரை அவங்க ஜபம் அமையத்தக்கதா அவையானவர் உதவ உதவுங்க. முக்கியமா இன்றைய தலைப்பின்படி அவங்களுடைய பிரேயர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் பதில் கிடைக்கத்தக்கதா வெற்றிகரமான ஒரு ஜபமாய் அந்தவரை அவங்க ஜபம் அமையத்தக்கதா அவையானவர் இந்த உதவ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் என்னது ஆக்ஷன் சாங் போயிட்டு நம்ம ஆக்ஷன் சாங் பார்த்துருவோமா? குட்டீஸ் ஆக்ஷன் சாங் போய் பார்த்துட்டு வந்தீங்களா? சரி, ஆக்ஷன் சாங் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? ஓகே, இதில் வந்து நாலு பேர் பற்றி சொல்லியிருக்காங்க கவனிச்சிங்களா? மோசஸ், அப்புறம் யோசேப்பு, சாலமோன், அதுக்கப்புறம் ஜீசஸ். இவங்க நாலு ப்ரேயருக்கும் ஆன்சர் கிடைச்சது இல்லை? ஆமாம், நாலு பேர் பண்ண ப்ரேயர்ஸ் எல்லாத்துக்கும் காட் வந்து ஆன்சர் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ நம்ம எப்படி ப்ரே பண்ணோம் இந்த ஆக்ஷன் சாங்கில் சொன்னாங்க? உண்மையாக ப்ரேயர் பண்ணோம், கருத்துடன் ப்ரேயர் பண்ணோம், இன்னொரு பாயிண்ட் நம்மளை தாழ்த்தி ப்ரேயர் பண்ணோம். ஓகேவா, இந்த மூணு பாயிண்ட் இதில் கற்றுக்கிட்டீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது? ஸ்டோரி டைம். போய் ஸ்டோரி கேட்டு வந்துடுவோமா?
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெண்டு பைபிள் வேர்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரேயரில் எப்படி ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணுன்றதை பற்றி. ஃபர்ஸ்ட் மார்க் 11:24, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்றார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரேயர் பண்ணும்போது விசுவாசம் உள்ளவர்களாக அதை பெற்றுக்கொண்டும் விசுவாசிக்கணும். ரெண்டாவது பைபிள் வசனம் என்ன தெரியுமா? ப்ராவர்ப் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெகட்டிவாக மட்டும் பேசக்கூடாது, நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நடக்கும். இப்போ போயிட்டு ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? அம்மா, என்னோடய லன்ச் மணி எங்கே கொடுங்க. இல்லை ஜாஸ், உங்கள் அப்பா லே ஆஃபில் இருக்கிறதுனால இன்றைக்கி நீ ஃப்ரீ லன்ச் தான் போய் சாப்பிட போகிறேன். எல்லோரும் என்னை கலாய்க்க போகிறாங்கம்மா, அப்பாவுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்க சொல்ல வேண்டியது தானே. என்னம்மா இது? ஜாஸ், நீ ப்ரேயர் பண்ணுறியா இல்லையா? நான் ப்ரேயர்லாம் பண்ணுறேம்மா, கடவுள் தான் என் ப்ரேயரை கேட்குறதில்ல. அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் போல் இருக்குது. சரி சரி, நான் பஸ் மிஸ் பண்ண போகிறேன், நான் சீக்கிரமாக கிளம்புறேன். ஜாஸ், என்னால் நம்பவே முடியல, இன்னும் 3 நாள் தான் இருக்குது நம்ம அலிகேட்டர் மேன் பார்த்து டான்ஸ் ஆடுறதுக்கு. எப்போ வரோன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ எப்படி? என்கிட்ட காசும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு இன்னும் வேலையும் கிடைக்கல. எங்கள் அம்மா ப்ரேயர் பண்ணியா ப்ரேயர் பண்ணுறியான்னு கேட்குறாங்க, நான் ப்ரேயர் பண்ணாலும் ஆன்சர் வர்றதில்லடா. என்ன பண்ணுறதுனே தெரியல, வாழ்க்கையே ஒரு குழப்பமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல, முழிச்சிட்ருக்கேன். ஜாஸ், நீ ப்ரேயர் பண்ணோண்டா, எனக்கு கடவுள் உன்னோட ப்ரேயர் மட்டும் கேட்குறதில்ல, அகில உலகத்தோட ப்ரேயரையும் கேட்குறாருல, கொஞ்சம் டைம் கொடு. சரிடா. காட், நான் தான் ஜாஸ் வந்திருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு சீக்கிரமாக வேலை கொடுங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அலிகேட்டர் மேன் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணணும். ப்ளீஸ் காட், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க. ப்ளீஸ் 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 காட். நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், என் ப்ரேயர் எங்கேருந்து நடக்க போகுது? கடவுள் அதெல்லாம் எனக்கு செய்ய மாட்டேன், வேஸ்ட்டு தான் போ. இன்னும் என்னால் நம்பவே முடியல, இன்னும் 2 நாள் தாண்டா இருக்குது அலிகேட்டர் மேன் பார்க்குறதுக்கு. ஜாலியாக இருக்க போகுது. ஆமாம் ஜாஸ், நீ என்னாச்சு? என்ன, நீங்கள் என்னை கலாய்க்கிறீங்களா? நானே லஞ்ச் கடன் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன், என்கிட்ட போய் கேட்குறீங்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஜாஸ், வா கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு ஃபுட்பால் த்ரோ பண்ணி விளையாடிட்டு ஜாகிங் பண்ணிட்டு வரலாம். இல்லைப்பா, நான் வரல, எனக்கு ஹோம்ஒர்க் நிறைய இருக்குது. உங்கள் வேலை என்னாச்சுப்பா? ஆமாடா, தேடிட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் கடவுளை ஒருத்தரை மட்டும்தான் நம்பியிருக்கேன்டா. நீங்கள் வேணால் கடவுளை நம்புங்க, நான் ஜெபிச்சாலும் என் ஜபம் கேட்கப்படலை, நான் கடவுளை நம்புகிற மாதிரி இல்லை. டேய், நீ என்ன கேட்குறியோ அது உனக்கு நடக்காதுடா. வேணால் பார்க்குறியா? நீ கேட்குறதுலாம் நடக்கும்னு நினைக்கிறியா? ஒன்றும் நடக்காது. பார்க்குறியா? பாரு பாரு. ஓ காட், ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? ஷேஸ், லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? ஆ, போயிட்டுருக்கு. எங்கள் அப்பாவுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட அந்த அலிகேட்டர் மேன் வாட்ச் பண்ணி ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன், அதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. ஜாஸ், நீ ப்ரே பண்ணுறியா? ப்ரே பண்ணுறியா முழு விசுவாசத்தோட? ப்ரேயர் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நடக்கும். நீ ப்ரேயர் பண்ணுறியா என்னென்னு ஃபஸ்ட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. மார்க் 11:24 என்ன சொல்கிறாங்க தெரியுமா?
நீங்கள் ஜபத்தில் உறுதியாக எவைகளை கேட்பீர்களோ அவற்றை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு விசுவாசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பைபிள் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? ப்ராவர்ப் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தின் கீழே இருக்குன்னு சொல்லுது. அதன் பிரியப்படுகிறவன் கனியை பூசிப்பான்னு சொல்லுது. ஸோ நீ ஜெபிச்சுட்டு விசுவாசம் இல்லாமல் எனக்கு நடக்குமா நடக்காதா யோசிச்சுட்டு நெகட்டிவாக பேச தெரிஞ்சுனா உனக்கு எப்படி காட் ஆன்சர் பண்ணுவார்? நீ ப்ரேயர் பண்ணுற கரெக்டு தான், ஆனால் அதில் விசுவாசமாக இருக்கணும், நெகட்டிவ் திங்ஸை பேசவே கூடாதுப்பா. ஆமாம் ஜாஸ், நீ சரியாக தான் சொன்னேன். நான் இனிமேட்டு ஒழுங்காக ப்ரே பண்ணுறேன். எனக்காக நீ ப்ரே பண்ணுவியா? கண்டிப்பாக பண்ணுறேன் ஜாஸ். இப்போ நம்ம ஜெபிக்கலாம் சரியா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இதோ ஜாஸ்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அவன் ப்ரேயருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு. அவன் தேவைகளெல்லாம் சந்திங்க, நாங்கள் உங்களையே நம்பியிருக்கோம். ஆமென். இனிமேட்டு நான் சந்தேகப்படாமல் நான் ஜெபிச்சதுக்கப்புறம் நெகட்டிவாக பேசாமல் உண்மையாக விசுவாசிப்பேன்டா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்களா இதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஆமாம், நம்ம ஜெபிச்சதுக்கப்புறம் அதில் ரொம்ப விசுவாசமாக இருக்கணும். நெகட்டிவான காரியங்களை குறித்து எப்போதும் பேசக்கூடாது. இதை குறித்து தான் காட் மார்க் 11:24 சொல்லியிருக்காங்க. இங்கே ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு விசுவாசிங்கன்ட்டு. அதே மாதிரி நம்ம விசுவாசிக்கணும், நெகட்டிவான காரியங்களை குறித்து ஒருபோதும் பேசக்கூடாது, காட் செய்வாரா மாட்டாரான்னு டவுட்டும் படக்கூடாது. சரியா குட்டீஸ், பாய். என்ன குட்டி, ஸ்டோரி கேட்டு வந்தீங்களா? ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? அந்த அண்ணா என்ன பண்ணாங்க, அவங்க டேடிக்கு வேலை இல்லை, ஸோ என்ன பண்ணாங்க, டெய்லியும் போய் ப்ரே பண்ணாங்களா? ஓகே, ப்ரே பண்ணாங்க. ஆனால் அந்த ப்ரேயரை காட் கேட்டாங்களா, அவங்க டேடிக்கு உடனே வேலை கிடச்சிதா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அண்ணா ப்ரே பண்ணிவிட்டு நெகட்டிவான விஷயங்கள் நேர்மாறான விஷயங்களை பேச ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஒன்ஸ் ப்ரே பண்ணிவிட்டு அது நடக்கும் அப்படின்னு அவங்க விசுவாசிக்கலை, அதுக்கு பதிலாக ஆப்போசிட்டான விஷயத்த நேர்மாறான விஷயத்த அவங்க பேசினாங்க. ஸோ அதனால் காட் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணலை. கடைசியாக நடந்தது, அவங்ககிட்ட இன்னொரு அண்ணா வந்து அட்வைஸ் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க, விசுவாசத்தோடு ப்ரே பண்ணணும், நெகட்டிவான விஷயங்களை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க உண்மையாக விசுவாசமாக ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க. இல்லை, நம்ம என்ன மோரல் கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஜபத்தில் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு விசுவாசிக்கணும். அதுதான் ஃபஸ்ட் திங். ரெண்டாவது, ஒன்ஸ் நம்ம ப்ரே பண்ணிட்டோன்னா அதை குறித்தான ஒரு நெகட்டிவான விஷயத்தோ நேர்மாறான விஷயங்களை நம்ம வாயிலிருந்து நம்ம அறிக்கையிடவே கூடாது. ஏன்னா மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் கீழ் தான் அடங்கியிருக்கு அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுது. ஓகேவா குட்டி? ஸோ நேர்மாறான விஷயங்களை நம்ம ஒருபோதும் பேசக்கூடாது. இந்த மோரல் தான் நீங்கள் இந்த ஸ்டோரியிலேருந்து கற்றுக்கிட்டீங்க, கரெக்டா? ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது? மெமரி வேர்ஸ். மெமரி வேர்ஸ் பார்ப்போமா? மெமரி வாஸ் வந்துட்டு மத்தேயும் 7:7-8. ஓகேவா? மத்தேயும் 7:7-8 வசனங்கள். ஓகேவா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:7-8. ஓகேவா? மத்தேயு 7:7-8 வசனங்கள். ஓகேவா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஓகேவா குட்டீஸ், நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது? கிராஃப்ட் ஒர்க். இப்போ கிராஃப்ட் ஒர்க் பார்த்துட்டு வந்துடுவோமா?
கிராஃப்ட் ஒர்க் கற்றுக்கிட்டீங்களா குட்டீஸ்? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது? பப்பட் ஷோ. போயிட்டு பப்பட் ஷோ பார்த்து சொல்லுவோமா? ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ஃபேமிலியை பற்றி. என்ன கதை நீ பார்க்கலாமா? ஷேனின் குடும்பம், காலை ஜபம். ஆமென். நான் மார்னிங் வாக் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் வேலையை பாருங்க. ஷேன், போய் ஸ்கூலுக்கு ரெடியாக, நானும் அதுக்குள்ளே சமைச்சு முடிச்சிடுறேன். அம்மா, இன்னைக்கு லன்ச் பேக் பண்ணும்போது இன்னொரு லன்ச் சேர்த்து பேக் பண்ணிடுங்கம்மா. சரி ஷேன், பேக் பண்ணுறேன். ஆனால் எதுக்கு இன்னொரு ஒரு லன்ச்சுன்னு சொல்லவே இல்லை? இன்னைக்கு நாங்கள் ஸ்கூல்லேருந்து பிக்னிக் போகிறோம். கடந்த ரெண்டு நாளாக என் ஃப்ரெண்டு ப்ரூஸ் வந்து லன்ச்சே எடுத்துகிட்டு வரல. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டலே ரெண்டு நாளாக அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் அவன் லன்ச் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நான் அவனுக்கு லன்ச் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன், அதனால தான். நல்லது ஷேன், நான் அவனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுறேன், நீ போய் ஸ்கூலுக்கு ரெடியாகு. ப்ரூஸின் குடும்பம், ஹாஸ்பிட்டலில். ஐயோ கடவுளே, இந்த மனுஷனை குடிக்காத, சிகரெட் அடிக்காதுன்னு சொன்னால் கேட்டாரா? இப்போ பாரு, கேன்சர் வந்து கஷ்டப்படுறாரு. இப்போ நம்மளுக்கு பார்க்க கூட யாருமே இல்லை. நம்ம பையன் வேற ரெண்டு நாளாக சாப்பிடவே இல்லை. நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் இருந்திருந்தாலாவது நம்மளுக்கு அட்லீஸ்ட் சாப்பாடு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம பையன் பாவம் ரெண்டு நாளாக ஒழுங்காக சாப்பிடக்கூட இல்லை. போதும், உன் புலம்பல நிறுத்து. மணி 7:30 ஆகுது, சீக்கிரமாக ஸ்கூலுக்கு பையனை கிளப்பி விடு. நீங்கள் என் பேச்சு எப்போ தான் கேட்டுறீங்க? இப்போ பார்த்தாலும் என்ன வாயை மூட சொல்லிடுறீங்க. ப்ரூஸ், ப்ரூஸ் எந்திரி, 7:30 ஆயிடுச்சு. குட் மார்னிங்மா. சீக்கிரம் கிளம்புடா, கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போய்க்கோ, லஞ்சுக்கு ஏதாவது என்ன வாங்கி சாப்பிட்டுக்கோ. தேங்க்ஸ்மா, நான் எதுக்கும் கம்மியாகவே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் வேறு இன்னைக்கு பிக்னிக் போகிறேம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் ஷேன் கூட எனக்கு லன்ச் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான், நான் அவன் கூட ஷேர் பண்ணிக்கிறேம்மா. சில நேரங்களுக்கு பிறகு ஷேனின் குடும்பத்தில். நான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஷேன், ரெடி ஆயிட்டியா? எல்சா, சமையல் எல்லாம் முடிச்சிட்டியா? ஆம்பா, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ள நான் என் ப்ரேயரை முடிச்சிடுறேன். ஆ, நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன், லஞ்சும் ரெடியாக தான் இருக்குது. நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நான் லஞ்சை பேக் பண்ணிடுறேன், பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சிடுறேன். ஓகே, நல்லது. நான் போயிட்டு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சில நேரங்களுக்கு பிறகு ப்ரூஸின் குடும்பத்தில். ப்ரூஸ், டிஃபன் அங்கே வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு அப்புறம் ஷூஸ்லாம் போட்டுட்டு பிக்னிக் ஜாலியாக போயிட்டு வா. சரிம்மா, நீங்களும் அப்பாவும் பத்திரமா இருங்க. பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்லாம் கரெக்டான டைமில் எடுத்துக்கோங்க. அப்பா பத்திரமா பார்த்துக்கோமா. நான் போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன். பாய்மா. எல்சா, நாங்கள் ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டோம், லன்ச் எடுத்துகிட்டு வா. நான் போகிற வழியில் ஷேனை விட்டுட்டு போயிடுறேன். வரும்போது ஈவினிங் நீ அவனை பிக்கப் பண்ணிக்கோ. சரிங்க, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். லன்ச் இந்தாங்க ஷேன், இந்தாப்பா உன் லன்ச், உன் ஃப்ரெண்டோட லஞ்சும் இதில் இருக்குது. அப்புறம் மறக்காமல் வீட்டுக்கு வரும்போது உன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு வந்துடு, சரியா? நம்ம போய் உன் ஃப்ரெண்டை பார்க்கலாம் நாளைக்கு. அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். ஓகேம்மா, பாய். என்ன ஹாஸ்பிட்டல் ஷேன்? போகிற வழியில் உன் ஃப்ரெண்டை பற்றி உங்கள் டேடி கிட்ட சொல்லு, சரியா? பாய் ஷேன். பாய். ஷேனும் ப்ரூஸும் பிக்னிக்கில். ப்ரூஸ்,
லஞ்ச் எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஏ நல்லா இருந்துச்சுடா, உங்கள் மம்மிகிட்ட தேங்க்ஸ் சொன்னு சொல்லிடுடா. கண்டிப்பாடா. சரி, உங்கள் அப்பா எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்காரு? நாளைக்கு சாட்டர்டேனால நம்மளுக்கு ஸ்கூலும் கிடையாது, நாங்கள் வந்து ஃபேமிலியாக பார்த்து ப்ரே பண்ணிட்டு போகலான்னு இருக்கோம்டா. கண்டிப்பாக வாடா, அந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் தான்டா அப்பா அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படியா? சரிடா, சரி வா, நம்ம ப்ரே பண்ணிவிட்டு நம்ம போய் பிக்னிக் என்ஜாய் பண்ணலாம். ப்ரேயரா? அது எதுக்குடா இப்போ? ஆமாண்டா, நம்ம சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம சண்டே ஸ்கூலில் நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, எந்த விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கடவுளுக்கு ப்ரைஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். வா, நம்ம இப்போ நம்ம பிக்னிக்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கடவுளை தேங்க்ஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாக்காகவும் நம்ம ப்ரே பண்ணலாம்டா. ஓகேடா, வா ப்ரே பண்ணலாம். ஜீசஸ், நாங்கள் பிக்னிக்கை என்ஜாய் பண்ண நீங்கள் கிருபை தந்ததுக்காக நன்றி. ப்ரூஸோட அப்பா சீக்கிரமாக சுகமாய் வர்றதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஷேனின் குடும்பம் காலை ஜெபம் முடிந்தவுடன், தேங்க்யூப்பா ப்ரூஸோட அப்பாவுக்காக ப்ரே பண்ணதுக்காக. இது நம்மளோட கடமை, யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுறதோ அவங்க எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். சரி வாங்க, ரெண்டு பேரும் சீக்கிரமாக ரெடி ஆங்க, நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம். ஆமாம், இன்னைக்கு எதுவும் சமைக்காத, நம்ம போகிற வழியில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம், திரும்ப அங்கே போய் ப்ரே பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம சாப்பிட்டு வந்துடலாம் வெளியே. அம்மா, ஷேனும் உங்கள் அப்பா அம்மாவும் நாளைக்கு வரேன்னு சொன்னாங்கம்மா, ஸோ அவங்க இன்னைக்கு எப்போ வேணாலும் வரலாம்மா. ஹா ப்ரூஸ், எனக்கு ஞாபகம் இருக்கு, அவங்க ப்ரே பண்ண வரேன்னு சொன்னாங்கல்ல. ஹாய் ப்ரூஸ், பத்தியா நான் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏ ஷேன், வாடா. வாங்க வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க. இப்போ எப்படி இருக்காங்க? ஆ, இப்போ அவர் நல்லா இருக்காரு, டாக்டர் வந்து அடுத்த வாரம் நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. டே ஷேன், நேற்று ப்ரே பண்ணதுக்காக தேங்க்ஸ்டா. நேற்று நைட்டு நானும் வீட்டுக்கு போயிட்டு ப்ரே பண்ணேன்டா. இன்னைக்கு காலையில் பார்த்தா டாக்டர் சொல்கிறாங்க அப்பாவுக்கு கேன்சர்லாம் சரியாயிடுச்சாண்டா. மெடிக்கல் மிராக்கல்னு டாக்டராலேயே நம்ப முடில. இன்னும் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் இருக்கான், டேப்லெட் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்கடா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாங்க. ப்ரூஸ், ஃபேமிலி ப்ரேயரில் உங்கள் அப்பாக்காக ப்ரே பண்ணோண்டா. தேங்க்ஸ்டா. இன்னிலேருந்து நானும் என் கணவர் குடிக்கூடாதுனும் சிகரெட் அடிக்கூடாதுனும் நான் ப்ரே பண்ண போகிறேன். அதே போல் ஷேன் சொன்ன மாதிரி டெய்லி நன்றி சொல்லி துதிச்சு எந்த கவலையும் இல்லாமல் நாங்கள் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆமென், ப்ரைஸ் பீ டு காட். ஆமென். நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த வேலைக்காமுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய எல்லா ஜபங்களையும் கேட்டு நீர் எங்களுடைய நண்பர் எருக்குக்கு நல்ல சுகத்தை கொடுத்துறாதக்காமுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இது உங்களுடைய கிருபப்பா, இந்த கிருபையை எங்கள் மீது நீர் வைத்திருக்காமுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இதே போல் இன்னும் நாங்கள் உண்மை துதித்து நல்லா ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நன்றி சொல்லி உம்மிடத்தில் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இவங்கள போல் இந்த எரிக், ஆனா, ப்ரூஸ், இவங்கள போல் எல்லாரும் இன்னும் ஜெபிக்க கற்றுக்க நீர் கிருபை தாங்க. ஏசப்பா, உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இன்னும் தகப்பனே, வரப்போகிற நாட்களில் உமது கரம் எங்களோட கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துக்காம நன்றி செலுத்துக்கிறோம். உமது கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஹே குட்டீஸ், ஸ்டோரி பார்த்தீங்களா? ப்ரூஸோட ஃபேமிலியில் ஏசப்பா அற்புதம் செய்தது போல் நம்ம வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்வாங்க. ஃபிலிப்பியர் 4:6 நம்மளும் ஏசப்பாவை கஷ்ட நேரத்தில் கூப்பிட்டா ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வாங்க. ஸோ குட்டீஸ், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஜபிக்கணும், ஓகேவா?
புரிஞ்சுதா? ஓகே, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம கற்றுக்கிட்டோம். என்னது, எந்த ஒரு பதட்டமான சுச்சுவேஷன்லையும் நம்ம கஷ்டப்படாமல் கவலைப்படாமல் என்ன பண்ணணும், இயேசுவை நோக்கி ப்ரே பண்ணணும். முக்கியமாக மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படி பண்ணோன்னா என்னது, இயேசுவால செய்ய முடியாத காரியம்னு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் அவர் மாற்றக்கூடிய தெய்வம், கஷ்டமான விஷயம். ஓகேவா? மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு தான் நம்ம கற்றுக்கணும். ஓகேவா? நம்ம ப்ரோக்ராமோட லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். க்ளோசிங் ப்ரேயா ப்ரே பண்ணுவோமா? ஓகேவா குட்டீஸ்? ஓகே, அப்படி ப்ரே எல்லா கண்களையும் கொடுங்க. இது ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இதை கண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்பா, இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பிள்ளைகள் அநேக விஷயங்களை தாங்கள் எப்படி ஜபிப்பது, ஜபத்தில் எதை எதெல்லாம் கொண்டு வருவது என்ற விஷயங்களை பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருப்பாங்க தகப்பனே. அது அவங்க வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதா, அவங்க ஜபத்தில் அதை பயன்படுத்தி கொள்ளத்தக்கதா உதவுங்க. இந்த சிறு பிள்ளைகளுடைய ஒவ்வொரு ஜபமும் பயனுள்ள ஜபமாக, சக்ஸஸ்ஃபுல் ப்ரேயராக ஆண்டவரை இருக்கத்தக்கதா உதவுங்க. தங்கள் கரங்களை அளவரை தாழ்த்தி, தங்கள் இருதயத்தை தாழ்த்தி ஜபிக்கிற, உண்மையுள்ள இருதயத்தோடு ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்கத்தக்கதா நீங்கள் உதவுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமா இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பயன்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சண்டே கிளாஸ் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இதை முன்னெடுத்து எடுத்து செய்யற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு செக்ஷனையும் நீங்க ஆசீர்வதிங்க. அநேக பிள்ளைகள் தொடத்தக்கதா உதவுங்க. உன் நாமத்தை அறிந்து கொள்ளத்தக்கதா நீங்க உதவ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜபத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இந்த வாரம் நம்ம எப்படி ஜெபிக்கணும், நம்ம ப்ரேயர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரேயராக ஆகணும்னா நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தோம்ல. நம்ம வந்து தாழ்த்தி ஜெபிக்கணும், கருத்துடன் ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், நெகட்டிவ் திங்ஸ்லாம் சொல்லக்கூடாது, மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். இந்த மாதிரி அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டோம்ல. கற்றுக்கொண்டா மட்டும் பத்தாது, நீங்களும் ப்ரேயர் பண்ணும்போது என்ன பண்ணணும், இதெல்லாம் வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஜபம் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஜபமாக இருக்கும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், பாய். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு குட் டாபிக் சந்திக்கிறேன். பாய்.